சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் எல்லாரும் எல்லாரும் சொல்லுவா இதுவரை உதவி செய்யப்பா எபினேசர் எபினேசர் தாங்க நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்த வந்திருக்கிறோம். நம்ம மனுஷனுக்கு அல்ல, பாஸ்டருக்கு அல்ல, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, நம்ம எதற்காக ஸ்தோத்திர பலி செலுத்த வந்திருக்கிறோம் என்றால் அவர் ஒருவருக்கு, அவர் ஒருவருக்கு அப்பாவுக்கு நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது தேவன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலோ தேவன் எல்லாவற்றையும் முறியடிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ யோசபாத் ராஜா, தேவ சமூகத்திலே அவன் காணப்பட்ட மனிதன் தான், ஆனால் அவனுக்கு விரோதமான ஒரு கூட்டம் வருகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எகிப்தி தேசத்தில் இருந்து அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயர் மலை தேசத்தாரும் புறப்பட்டு வருகிறார்கள். அவன் மிகவும் கலங்கி போகிறான். அன்று நோக்கி பார்க்கிறான், எங்கள் தேவனே, அவர்கள் நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இனி கூட நாம என்ன செய்யணும் நமக்கு தெரியாம தான் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு திரளான கூட்டம் எனக்கு விரோதமா இருக்குதாப்பா, திரளான பிரச்சனை முன்னாடி இருக்குது, திரளான வியாதியினால் அகப்பட்டிருக்கிறேன், திரளான போராட்டத்தினால சிக்கியிருக்கிறேனப்பா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியவில்லையே. தேவனே, எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எங்க கண்ணெல்லாம நோக்கி இருக்குதப்பா. யோசபாத் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால ஓ அவனுக்கு ஒரே வழி, அவனுக்கு ஒரு வழி தெரியல. அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? அவன் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவோ பாடகர் குழுவினை நிறுத்தி அவன் கர்த்தரை பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருபுறம் பிரச்சனை, யுத்தத்துக்கு நேராக மூன்று கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. இவனுக்குள்ள இருக்கிற கூட்டம் சின்ன கூட்டம் தான், ஆனால் வேற ஒன்றையும் அவன் ஆள் பலத்தையோ அவன் ஞானத்தையோ அந்த இடத்துல பயன்படுத்தவே இல்லை. அவன் செய்த கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடும்படியாக பாடகர் குழுவினரை நிறுத்தி அவன் கர்த்தரை பாடி துதித்த போது என்ன நடந்தது? விரோதமாக பதிவு இருந்த எல்லாம் புத்திர செய்யர் மலை தேசத்தார் மோவாப்பியர் எல்லாரையும் கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்ப பண்ணினார். அவர்களை வெட்டுண்டு விழும்படியாக கர்த்தர் செய்தாரு, வெட்டுண்டு போகும்படியாக செய்தாரு. இன்னைக்கு அருமையான சகோதரே, சகோதரியே, உனக்கு விரோதமான கூட்டம் கூடியிருக்கலாம், உனக்கு விரோதமான காரியங்கள் எழும்பி இருக்கலாம், உனக்கு விரோதமான காரியங்கள் நாட்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கலாம். நீ கவலைப்படாத, இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தரை மாத்திரம் பாடி துதி செய். கர்த்தரை மாத்திரம் பாடி துதி செய்யும் போது கர்த்தர் உனக்கு ஜெயபலமானவர், உனக்கு ஜெயத்தை தருகிற தேவன் இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்ப பண்ணினார், அவர்கள் அங்கே முறிந்து விழுந்தார்கள். அவர்களை கர்த்தர் யோசபாத் ராஜாவின் ஆட்கள் அங்கே கொள்ளையிட்டார்கள். நாலா நாளிலே அந்த இடத்துல கூடி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரை இருக்கிற அந்த இடத்துக்கு பெராகா என்று பெயரிடப்பட்டது. கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தின அந்த இடத்துக்கு பெராகா என்று பெயர் வந்தது. நீங்களும் அந்த பெராகா என்ற பெயரை வைத்து கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் ஆவியான உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே
சமூகம் நம்புகிறேன் ஓ மசனம் நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை சந்தை உண்மையை சார்ந்துவிட்டே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மையை சார்ந்துவிட்டே வாக்கு தத்தம் செய்தவரே நம்பிக்கைக்கு உரியவர் அவர்தான். அவரை நம்பி வந்திருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறாங்க, அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. கண்மலையே பிளந்த ஜனங்களின் தாகத்தை தீர்த்தார் என்றார் அந்த தேவன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். உங்க வாழ்க்கையிலையும் அதிசயங்களை செய்ய அவரால் முடியும். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். உங்க வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பா அவருக்கு ஒப்பானவன் உலகத்தில் வருவன் இல்லையே. ஹாலேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரோ கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் உணர்ந்து பல்லமா. வானத்திலோ பூமியிலோ அவரை போல ஒருவர் அவர் கொப்பானவர் ஒருவர் இந்த உலகத்தில் கரங்களை தட்டி
விசுவாசத்தோட விசுவாசத்தோட அப்பா ஆமாண்டவரே உமக்கு ஒப்பான ஒரு ஒருவரும் இல்லாண்டவரே உமக்கு ஒப்பான ஒரு ஒருவரும் இல்லையே உமக்கு ஒப்பான ஒரு ஒருவரும் இல்லையே என் தேவனே மசோத்ரப்பா இந்த காலை வேலையில என்னை கூட அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே என் வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்யும்படியாக தேவனே என்னை அணல் மூட்டுங்கப்பா என்னை அணல் மூட்டுங்க ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லாம் கேட்கலாமா இந்த காலை வேலையில பரிசுத்த ஆவியானவர் ஆவியை புதுப்பிக்கும்படியாக கேளுங்க அப்பா இந்த வாரத்துல இந்த ஞாயிற்று கிழமையில என் ஆவியை நான் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு தாரமாண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே அபிஷேகநாதா அனல் மூட்டு தேவா ஆருயே அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டு தேவா ஆருயே அன்பரே மறுபடியும் அபிஷேகநாதா அனல் மூட்டு தேவா ஆருயே அன்பரே மறுபடியும் மறுபடியும் அபிஷேகநாதா அனல் மூட்டு அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றப்படத்தக்கதாக நீ கிருபை தருவீராகப்பா எங்கள்
மேல் அந்த அபிஷேகத்தின் ஆவி ஒற்ற படட்டங்க தாவே எங்களை அனலாய் மாற்றுவீராக எங்களை கிருபையா இறங்குவீராக தயவுள்ள காரம் எங்களை நடத்திட்டுங்க தாவே ஓம துதிக்கிறங்க தாவே ஹாலேலூயா ஆண்டவரே யோசு பார்த்து உதவி செய்த தேவ அவர் சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தேவ ஓடு விரோதமாக வந்த அந்த மூன்று கூட்டத்தாருக்கு விரோதமாக வந்தார்களே ஆனாலும் தேவன் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழுவ பண்ணி ஆண்டவரே நீ முறியடித்து அந்த நாளை பெராக்காவா கொண்டாடினார்களே பாடி துதித்தார்கள் அப்பா ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம் நாங்களும் ஆராதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவீராக எங்கள் வாழ்க்கையில வெற்றியை கட்டளையிடுவீராக எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீ வெற்றி தாங்கப்பா ஹல்லேலூயா 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 ஓ ஆண்டவரே நீ ஜெயத்தை தருகிறவரே வெற்றி தருகிறவரே சோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாயில தந்த கத்திரை சோத்திரம் அல்லமா ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு வெற்றி தருகிற தேவனா இருக்கிறாரு அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு ஹல்லேலூயா கடைசியாக கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என பாடலை பாடி நம்ம எல்லாம் ஆராதனை முடிக்க போறோம் கரங்களை தட்டி பாடலாமா கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ நான் சோத்து போக மாட்டேன் நான் சோத்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு கரங்களை தட்டி ஆமென் ஆமென் எல்லாரும் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு 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 நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எல்லாரும் எல்லாரும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு எல்லாரும் அறிக்கை செய்வோமா எல்லாரும் அறிக்கை செய்து சொல்லமா வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு உனக்கு வெற்றி உண்டு 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 ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு உங்களையும் கூட கத்தர் வெற்றி சிறக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவுக்குள்ள உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நோக்கி பார்த்து அவரை பாடி ஆராதனை பண்ணுவீங்கன்னா நம்ம அவரை ஆராதித்தது முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்றால் உங்களை இந்த நாளிலே உங்களை வெற்றி சிறக்க பண்ணி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்